இல்லாத முருங்கைக்கீரை ரசம் இந்த மாதிரி வச்சு கொடுங்க. இந்த மாசமா இருக்கவங்களும் சரி, குழந்தை பிறந்தவங்களுக்கும் சரி, இல்ல வீட்டுல இருக்கவங்களுக்கு இல்ல அயன் கண்டென்ட் கம்மியா இருக்கு அப்படின்றவங்க எல்லாருமே இதை வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். பாருங்க, நான் வந்து இந்த முருங்கைக்கீரையை நல்ல வெயில காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சுட்டு தான் உங்களுக்கு நான் ரசம் வச்சு காட்டப்படுறேன். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம பருப்பு தண்ணியெல்லாம் ஊற்ற போறது இல்ல. அதுக்கப்புறம் அதுக்கு பதில் நம்ம பருப்பெல்லாம் போட்டு நம்ம வந்து பொடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நல்ல டேஸ்டாக இருக்கும். வாங்க, இது எப்படி ஈஸியாகவும், அதாவது ஈஸியான்றதோட எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. காரணம் முருங்கைக்கீரை நம்ம வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம், அப்படின்னா ஒரு கை அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணலாம், ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது நல்லா காஞ்சது அப்படிங்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக பொடியாயிரும், கசப்பு சுவையெல்லாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கலாம். இதுலேயே துவரம்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதுலேயே ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதில் 1/4 ஸ்பூனோட கம்மியாக கடுகு சேர்த்துக்குங்க, நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக இதுலேயே 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுட்டு இதில் 1 இணுக்கு அளவுக்கு கருவேப்பிள்ளையை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிள்ளையை போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். கொத்தமல்லியில் தண்டு பகுதியை எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாமே பொடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொடி ஆயிடுச்சு. இப்போ 4 பல்ல பூண்டு எடுத்திருக்கேன், இதையே சேர்த்துக்கலாம். ஏன்னா கொத்தமல்லியெல்லாம் ஈரமாக இருந்தது இல்லையா, அதனால் வந்து எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் நல்லா எடுத்து விட்டுட்டு பல்சில் போட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, இது பெரிய தக்காளியாக இருக்குது, இது சின்ன தக்காளியாக இருக்குது. அதனால் பெரிய தக்காளி ஒன்று போட்டுட்டு இதில் பாதி அளவுக்கு போட்டுக்கலாம். ஒன்றரை தக்காளி மட்டும் சேர்த்துக்குவோம். பாருங்க, ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த இதிலேயே சேர்த்துடலாம். பாருங்க, 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்குவோம். பாருங்க, இப்போ என்ன பண்ணுவோம், இதில் வந்து நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். ஏன்னா ஒரு சிலர் சொல்வீங்க, முருங்கைக்கீரையில் நீங்கள் வந்து புளி சேர்த்தீங்கன்னா அதோட சத்தெல்லாம் போயிருமான்வீங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்க எலுமிச்சம்பழம் சேர்த்துக்குங்க. ஆனால் நான் வந்து இன்றைக்கி புளி போட்டு தான் செய்ய போகிறேன். அப்போ தான் வந்து டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ தக்காளி எல்லாத்தையுமே நல்லா அந்த மாதிரி கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம போட்ட புளிக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. வாங்க, இப்போ எப்படி ரசம் தாளிக்கலாம், எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணுவோம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றும் போது ரசம் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதில் வந்து 1 குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா புரியட்டும். அப்புறம் இதில் 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். அப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, கொஞ்சம் சேர்ந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு இப்போ அதை எடுத்து இதை ஊற்றிடலாம்.
நல்லா நுர கட்டி வரட்டும். நல்லா ஒரு ரெண்டு மூணு பபிள்ஸும் வரணும். வந்ததுக்கப்புறம் இப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் நுர என்ன கட்டி வந்துட்டுருக்கு. இப்படி நல்லா அப்படியே இந்த மாதிரி வரும்போது லேசாக ஒரு வாட்டி கலந்து விடுவோம். இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விடும் போது ஒரு மாதிரி ரசம் கொதிச்சுதுன்னா கடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ரசத்தோட பச்சை வாசம் போகும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் கொதி வந்தது எல்லாமே நின்றுச்சு பாருங்கள். இப்போ நல்லா ரசம் வந்து சூடாகும். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா அருமையான முருங்கைக்கீரை போட்டு நம்ம சூப்பரான ஒரு ரசம் வந்து வச்சிட்டோம். இந்த மாதிரி ரசத்தை நல்லா ஒரு டம்ளரில் ஊற்றியும் குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சாதம் நல்லா குழைவாக வச்சுட்டு இந்த ரசத்தை ஊற்றி நல்லா நுறுங்க பிணைஞ்சி ஒரு முட்டை ஆம்லேட்டை அப்படி இல்லைன்னா வத்தல் பொறிச்சு வச்சுக்கோங்க, இல்லை துவையில் அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இதை வந்து சூப்பு மாதிரியும் குடிக்கலாம், சாதத்தில் போட்டு சாப்பிடவும் செய்யலாம். இன்னுமே எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரையே இல்லைம்மா என்னால் செய்ய முடியாதுன்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. முருங்கைக்கீரை கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்து நிழல்லையே இதை நல்லா கழுவிட்டு நிழலில் காய வச்சாலும் சரி, ஒரு வெள்ளை துணியை விரிச்சு போட்டு நிழலில் காய வச்சுட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெளியிலேயே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுன்றது இல்லை, வெளியிலேயே பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் நினச்ச போது இந்த மாதிரி சூப்பு ரசம் எல்லாமே சேர்ந்து சூப்பு ரசம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப அட்டகாசமான சுவையில் அருமையாக ஒரு ஹெல்த்தியான ரசம் இந்த மாசமாக இருக்கவங்களும் சரி, குழந்தை பிறந்தவங்களுக்கும் சரி, இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு இல்லை அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க எல்லாருமே இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கசப்பே இல்லாத முருங்கைக்கீரை ரசம் இந்த மாதிரி வச்சு கொடுங்க. வச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மாற்று சமையல். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது.